அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எலன் மாஸ்க் அவர் வந்து பெரிய தொழிலதிபர். ட்ரம்ப் வந்து ஒரு அதிரடியானவர். கொரோனா வந்தப்போ இவர் என்ன சொன்னார், இந்த கொரோனாவை உருவாக்கி அனுப்புறதே சைனா தான் அப்படின்னு ஓகி அடித்தார். ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ரெஸ்லர். யார்? ட்ரம்ப். இவர் வந்து ஒரு கோடீஸ்வரர், ஒரு தொழிலதிபர். இதில் என்ன கூத்து அப்படின்னா, இவரை எதிர்த்து நின்றது வந்து கமலா ஹாரிஸ். அவங்க வந்து பூர்வீகம், அவங்க அம்மாவோட பூர்வீகம் தஞ்சாவூர், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்தியாவிலேருந்து இந்தியர்கள் அங்கே வந்து செட்டில் ஆனவங்க அமெரிக்காவில், அவங்களுக்கு 2.6 மில்லியன் பேருக்கு ஓட்டு இருக்குது. அந்த 2.6 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணி கமலா ஹாரிஸ் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து அவர் இது எல்லாத்தையும் கூட பெரிய விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் சமயத்தில் அவரை சுட்டாங்க. அவருக்கு காதில் ரத்தம் வந்து அந்த இதை ரத்தத்தோட அந்த காயத்தோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டர் ஓட்டிட்டு பிரச்சாரம் பண்ணார். கிட்டத்தட்ட 30% மருத்துவர்கள் வந்து இந்தியர்கள். கிட்டத்தட்ட 35-40% ஐடி இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியன்ஸ். இந்தியா மீது வன்மம் கொண்டு பாகிஸ்தானோ சைனாவோ இந்தியாவை தாக்க முயற்சித்தால் நமக்கு உறுதுணையாக நிச்சயமாக ட்ரம்ப், அமெரிக்கா நிற்கும், ட்ரம்ப் இருப்பார். வாய்ஸ் ஆஃப்லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்தியாவின் நட்பு நாடான அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு சார். அந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியாவில் யாகம் பண்ணுறாங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னா இந்தியா. அதாவது ஜனத்தொகையிலையும் சரி, அதிக மக்கள் ஓட்டு போடுறதுலையும் சரி, அதுக்கு அடுத்த பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நடத்தா அமெரிக்கா. இந்திய நாட்டில் வந்து நம்ம எலெக்ஷன்ஸு எப்படி நடக்குது உங்களுக்கு தெரியும். அவங்கள பொறுத்தவரை ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்தால் அது 4 வருஷம்தான் அவங்க அதிபராக இருக்க முடியும். அவங்களோட பதவிக்காலம் 4 ஆண்டுகள் தான். அதே மாதிரி அதிபராக இருக்கிறவங்க 2 டைம்ஸ் தான் இருக்க முடியும். ஒரு 4 ஆண்டுகள், திருப்பி ஒரு 4 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாது. அந்த மாதிரி அவங்களோட சட்டத்திட்டங்கள். இப்போது ட்ரம்ப் இவர் வந்து ஆல்ரெடி ஒரு 4 வருஷம் இருந்துட்டார். இருந்து போன எலெக்ஷனில் தோத்துட்டார். தோந்ததுக்கப்புறம் அந்த தோந்ததுலேருந்தே அவருடைய எலெக்ஷன் டியூட்டியை பார்க்க ஆரம்பித்தார். தேர்தல் பணிகளை அடுத்த வாட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், இந்த 4 ஆண்டுகள் அவர் வந்து உழைத்த உழைப்போட பலன் இப்போ கிடச்சிருக்கு. அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எலன் மாஸ்க் அவர் வந்து பெரிய தொழிலதிபர். அவர் இவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அதாவது இந்தியாவில் தான் அது உண்டு. தொழிலதிபர்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுக்கறது, அதே மாதிரி இந்த தேர்தலுக்கு வந்து இப்போ வியூகம் வகுத்து கொடுக்கறது, அதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் அது மாதிரி கிடையாது. அங்கே வந்து பணக்காரங்க வந்து தலையிடவே மாட்டாங்க அரசியலில். அரசியல் வேறு, பணக்காரங்க வேறு. இதில் ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ரெஸ்லர். யார்? ட்ரம்ப். இவர் வந்து ஒரு கோடீஸ்வரர், ஒரு தொழிலதிபர். அவர் அந்த வகையில் அவங்க தொழிலதிபர்கள்லாம் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதில் என்ன கூத்து அப்படின்னா, இவரை எதிர்த்து நின்றது வந்து கமலா ஹாரிஸ். அவங்க வந்து பூர்வீகம், அவங்க அம்மாவோட பூர்வீகம் தஞ்சாவூர், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்தியாவிலேருந்து இந்தியர்கள் அங்கே வந்து செட்டில் ஆனவங்க அமெரிக்காவில், அவங்களுக்கு 2.6 மில்லியன் பேருக்கு ஓட்டு இருக்குது. அந்த 2.6 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணி கமலா ஹாரிஸ்க்கு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து பெரும்பான்மையான வந்து ட்ரம்ப்புக்கு தான் போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, இவங்க அங்கே செட்டில் ஆனவங்க எல்லாமே சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க. அப்படி தொழில் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த நாட்டோட உதவி, அந்த அரசாங்கத்தோட உதவி தேவை. ட்ரம்ப்புக்கு எதிராக நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம அந்த இடத்துல தொழில் பண்ணதில் பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு பயந்து ஓப்பனாகவே அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட தொழில் பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, ட்ரம்ப்புக்கு அடுத்தால துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வான்ஸ், ஜேடி வான்ஸ், அவரோட ஒய்ஃப்
உஷா அவங்க யாருன்னா அவங்களுக்கு பூர்வீகம் ஆந்திரா. அவங்க தாய் மாமா வந்து ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக இருந்து அரெஸ்ட்லாம் ஆகியிருக்காரு. இந்த உஷா அவங்க வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து 1986 அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க அமெரிக்காவில். இவங்க அந்த சமயத்தில் அமெரிக்காவில் பிறந்தாங்க, அங்கேயே படித்தாங்க. அங்கே கூட படித்த இந்த வான்ஸ் கூட லவ் ஆகி அங்கே மேரேஜ் பண்ணிட்டாங்க 2014. இப்போது அவர் துணை அதிபர் ஆனவுடனே இவங்க செகண்ட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அப்படி பார்த்தாலும் ஒரு இந்தியன் அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 30% மருத்துவர்கள் வந்து இந்தியர்கள், கிட்டத்தட்ட 35-40% இன்ஜினியர்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியன்ஸ். ஆக இந்தியர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டில் பெரிய அளவில் இருக்குது. அது முன்னேறிய நாடு, பணக்கார நாடு, ஆனாலும் கூட அது மாதிரி இருக்கிறதுக்கு காரணம்னா நம்ம ஆட்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இன்ஜினியர்ஸ் இப்போ ஐடி இன்ஜினியர்ஸ் அங்கே இருக்காங்கன்னா பொறுப்பாக வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பாக அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அது நம்பி கொடுக்கலாம் அவங்ககிட்ட, அந்த வேலை முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நாட்டை சேர்ந்தவங்க இந்த 8 மணி நேரம் டைம் முடிஞ்சுன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எந்த ஒர்க்கை பாதியிலே விட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் இருந்தால் அதை தொடருவாங்க. நம்மளுக்கு அப்படியில் ஒரு ஒர்க்கை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிகிற வரைக்கும் இருந்து முடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நம்பகத்தன்மை ட்ரம்ப் ஜெயித்ததுக்கு இன்னொரு காரணம். அதாவது மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே ஊடுருவாங்க, எல்லை தாண்டி உள்ளே வந்துடுறாங்க, அகதிகளாக உள்ளே வந்துடுறாங்க. அப்படி அவங்க உள்ளே வர்றதுனால லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் அமெரிக்காவை சேர்ந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது, அவங்களோட சொத்துரிமை பாதிக்கப்படுது. வேறு நாட்டவர் வந்து இதை மாதிரி உள்ள வர்றதுனால. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார், அதை நான் சிம்மை தடுப்பு போன வாட்டியே வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி கட்ட போகிறேன், அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு இடையில் பெரிய லெவலில் காம்பவுண்ட் வால் கட்ட போகிறேன் தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ள முயற்சிகள்லாம் பண்ணார். அதெல்லாம் வந்து அங்கே இருக்க அமெரிக்கர்களை ரொம்ப கவர்ந்துருக்கு வாக்காளர்களை. ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் உள்ள பணியிடங்கள் மேக்சிமம் அமெரிக்கர்களுக்கே கொடுப்பேன், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவை பெரிய உலகத்தில் நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்கிறது அதை விட பெரிய லெவலில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. அதை அவங்க நம்புகிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ட்ரம்ப் வந்து ஒரு அதிரடியானவர், உங்களுக்கு தெரியும். கொரோனா வந்தப்போ இவர் என்ன சொன்னார், இந்த கொரோனாவை உருவாக்கி அனுப்புறதே சைனா தான் அப்படின்னு ஓங்கி அடித்தார். அதே மாதிரி அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்ச உடனே இந்தியா தான் அதிகமாக மருந்து தடுப்பூசியை வந்து தயார் பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுத்தோம். உடனே என்ன சொன்னார், நம்ம பிரதமர் வந்து எனது நண்பர், இந்தியா எனது நட்பு நாடு, இந்தியா எங்களுக்கு செஞ்சுருக்க உதவி நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். அது எதையுமே அதிரடியாக செய்வார், அன்பையும் அதிரடியாக காட்டுவார், கோபத்தையும் அதிரடியாக காட்டுவார். இப்போ ஈரான் இஸ்ரேல் அங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த ஈரான் மேலே அப்போவே ரொம்ப அவருக்கு கோபம் ஜாஸ்தி, அணு ஆயுத ஒப்பந்தத்திலேருந்து அவங்களை நீக்கினார், அவங்க மேலே தடைகள் அப்போ பிறப்பித்தார், பொருளாதார தடையெல்லாம். அதே மாதிரி ரஷ்யா மேலேயும் கோபமானவர். அவருக்கு இந்தியா நட்பு நாடு, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. H-1B விசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் இது மாதிரி விவரம் டெக்னிக்கலி சவுண்டட் பீப்புள் அவங்க வந்து அங்கே வேலைக்கு போகிறதுக்கு H-1B விசான்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு 50,000 பேருக்கு அது கொடுப்பாங்க. அந்த விசாவில் வந்து மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் போவாங்க, ஏன்னா டெக்னிக்கலி சவுண்டட் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவங்க தான் வந்து அந்த நாட்டுக்கு போக முடியும். அதை வந்து கட்டுப்படுத்தினார், இவங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னா நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுமே அப்படின்னு அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு கொண்டு வந்தார் அவர். இது எல்லாத்தையும் கூட பெரிய விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் சமயத்தில் அவரை சுட்டாங்க, அவருக்கு காதில் ரத்தம் வந்தது. அந்த இதில் ரத்தத்தோட அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டர் ஒட்டிட்டு பிரச்சாரம் பண்ணார் மறுபடியும். இது வந்து அந்த மக்களை கவர்ந்தது, ஆகா இவர் வந்து 78 வயசு ஆகிட்டு, இந்த அம்மாவுக்கு 60 வயசு தான், அவருக்கு 78 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் கூட நமக்காக உழைக்கிறாரு, தான் உயிருக்கு ஆபத்துனோடனே ஒதுங்கி போகலை, சுட்டியாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட்ட இடத்துல காயத்துக்கு மருந்து போட்டுட்டு திருப்பி வந்து பேசுகிறாரு, பப்ளிக்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட அவர் அவருக்கு அவரோட செல்வாக்கு வந்து உயர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆக அவர் வந்து அவரோட மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. போன வாட்டி தோந்து போனப்போ அந்த பாராளுமன்றத்தின் மேலே இவர் ஆதரவாளர்கள் அதிரடியாக தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலையும் பாராளுமன்றம் இருக்குது,
காங்கிரஸ் கட்சி பிஜேபி மாறி மாறி ஜெயிச்சு வராங்க. அதுக்காக தொந்து போனவங்க போய் பாராளுமன்றத்தில் போய் அட்டாக் பண்ணுறாங்க அது கிடையாது. ஆனால் அது அதிரடியாக செய்யக்கூடாது. எதுக்காக சொல்லுவாருன்னா, அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், ஒரு அதிரடியான மனிதர். அந்த அதிரடி வந்து அந்த அமெரிக்க மக்களுக்கு பிடித்திருக்கு, அதனால் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் இந்த அதிரடி தொடரும், இந்த நான்கு ஆண்டுகளில் தொடரும். நிச்சயமாக இந்தியாவுக்கு எதிராக அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்திய மக்களுக்கு வந்து எதிராக அவர் நிச்சயமாக செயல்பட மாட்டார். ஏன்னா நம்ம இந்திய நாட்டு மருத்துவர்கள், இந்திய நாட்டு இன்ஜினியர்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸு, இவங்களோட சப்போர்ட்டில் தான் அந்த நாடு இன்றைக்கி பெரிய அளவில் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் பில்லர்ஸ், நம்மளோட திறமையான அதிகாரிகள், டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த அமெரிக்காங்கிற நாட்டை தூக்கி பிடிச்சிட்ருக்கோம். அதனால் அது அவங்களுக்கு, ட்ரம்ப்புக்கு தெரியும். அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதாலும், இந்தியாவின் எதிரியான எதிரி நாடுகள் மீதும் அவர் நிச்சயமாக எதிரியாக தான் பார்ப்பார். அப்போ எதிரிக்கு எதிரி அப்படிங்கிற முறையில் அவர் நம்மளுக்கு நண்பர். அவரும் நம்ம நண்பராக பார்ப்பார், நம்மளும் அவர் நண்பராக பார்ப்போம். இந்தியா இந்தியர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு நம்புவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். சார், நரேந்திர மோடி அவர்கள் அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து ட்விட்டர் பண்ணியிருக்கார் சார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா அமெரிக்காவின் விரிவான கூட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி எங்களின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கார் சார். அடுத்தபடியாக உலக அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் மேம்பாட்டுக்காக ஒன்றா உழைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வருங்காலத்தில் இந்தியா அமெரிக்கா நட்பு எவ்வாறு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது இந்தியா வந்து வளர்ந்து வந்த நாடாக இருந்தது, இப்போ வளர்ந்த நாடாயிடுச்சு, இப்போ வல்லரசாக மாறிடுச்சு. இந்தியாவோட இராணுவம் வந்து பெரிய இராணுவம், விமானப்படை எல்லாமே நல்ல வலிமையான படைகள். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில், அதில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதில் பாதுகாப்பு கவுன்சில்னு இருக்குது. அதில் வந்து இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வேணும், அதுக்காக இந்தியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஜெயிச்சிருக்க ட்ரம்ப் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக ஆக்குவதற்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வர்த்தகம் மேம்படும் அப்படின்னு நம்புகிறேன். அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள திறமையான இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி திறமையான நபர்களுக்கு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தியா மீது வன்மம் கொண்டு பாகிஸ்தானோ சைனாவோ இந்தியாவை தாக்க முயற்சித்தால் நமக்கு உறுதுணையாக நிச்சயமாக ட்ரம்ப், அமெரிக்கா நிற்கும், ட்ரம்ப் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதனால் இந்தியா அமெரிக்கா நட்புறவு மேலும் வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வழியில் கமலா ஹாரிஸ் என்கிற ஒரு இந்திய வம்சாவளியினர் தோற்று போனாலும், உஷா பான்ஸ் என்கிற இன்னொரு இந்திய வம்சாவளியினர் துணை அதிபரின் மனைவியாக இருக்கிறார். ஆக அந்த அரசிலும் ஒரு இந்தியர் இருக்கிறார். இது போக ஆறு பேர், அதை எம்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி அங்கே கவுன்சிலில் ஜெயிச்சிருக்காங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு அங்கே மதிப்பு இருக்கிறது. அதனால் அந்த அரசியலையும் இந்தியா தனது ஆதிக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே பிரிட்டனில் வந்து பிரதமராக வந்து ஒரு இந்தியர் இருந்தார். அதே மாதிரி கனடா நாட்டில் அங்கே பாருங்கள், நம்ம பஞ்சாபை சேர்ந்தவங்க வந்து அவங்க ஆட்சியில் அழுத்தம் கொடுக்குறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க யாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஆக எல்லா வகையிலையும், எல்லா நாடுகளையும் இந்தியா வந்து தன்னோட ஆதிக்கத்தை வேறு வகையில் திறமையின் மூலமும் தங்களோட வர்த்தகத்தின் மூலமும் பெருக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆதிக்கம், இந்த வளர்ச்சி ட்ரம்ப் மூலம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்து இதற்கு மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வரும் வாரங்களில் நாம் காண்போம். நன்றி சார். வணக்கம்.